Hi friends, welcome to my channel Diaz Naturals. Now, வந்து இந்த ஓணமோட டிஷஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியால இருக்கேன். So that நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த சத்யால விளம்பறது என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. So அந்த இஞ்சி பிக்கில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நேங்கி நம்ம வந்து இஞ்சி பிக்கில் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் and டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். Plus நமக்கு வந்து வயிறு வலி, அஜீரணம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு மருந்தா இருக்கும். So வாங்க இந்த இஞ்சி பிக்கில் எப்படி பண்றதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு வந்திரலாம். அதுக்கு முன்னாடி என்னோட நல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா ப்ளீஸ் தியாஸ் நேச்சுரல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स नम्मोड इंद इंजी पिकल पन्रदुक्काग एन्न इंग्रेडिएंट्स तेवपडुंद्रद नम्म इप्प पार्क्कलाम. नमक्कु वंदु फर्स्ट अंड मेइना तेवपडुरदु पाथीना इंजी. इंजी वंदु नम्म वंदु नल्ला क्लीन पण्णिक्कणुम. ओरु रेंडु मूणु वाट्टी क्लीन पण्णिट्टु अदोड तोल एल्लाम रिमूव पण्णिक्कणुम. रिमूव पण्णदुक्कप्पुरमा इंद मादिरि ओरु कन्सिस्टेंसियिल नम्म वंदु अरेंजी वेच्चुक्कणुम. पाथीला इंद मादिरि कट् पण्णि वेच्चुक्कणुम். रोम्ब तिन्ना कट् पण्णिक्कणुम். तिक्का इरुंदा नमक्कु वंदु रोम्ब नेरम आगुम. अदनाल लैट्टा तिन्ना इदुक्कु वंदु इंद शेप्ल दान नम्म वंदु पण्णणुम्ंद्रदु किडैयादु. एप्पडि अंद क्रेटर्ल वेच्चु नल्ला तुरुवुना कूड पोदुम். बट नमक तिन्ना सो ना वो कपमन सैसुकेली तनिया यूस पड़पो अदक नेक्स्ट வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவைப்படுது. நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து காரம் எல்லாம் சேக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி சேக்க வேண்டியது. நமக்கு இந்த குவாண்டிட்டி தான்ன்றது கிடையாது. நம்மளோட காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு நமக்கு வந்து வறுத்து பவுடர் பண்ணி சேக்கணும் கொஞ்சம். அது கூடவே நமக்கு வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். நல்ல फ्लेवर கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெந்தயம் தேவை. வெந்தயமும் கொஞ்சமா பவுடர் பண்ணி சேக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்ல फ्लेवर வரும். அதுக்காக தான் नेक्स्ट வந்து நமக்கு வந்து பெருங்காயம் தேவைப்படுது. பெருங்காயம் வந்து உங்களுக்கு அந்த திக் பீஸா இருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு திக் பீஸ் அவேலபிள் இல்லன்றதனால நான் பவுடர் எடுத்துர்க்கேன். सो फ्रेंड्स इवलोदा नमक तेवयान इनक्रीडियंट्स नम्म इप्पो वंदु इंजी पिकल पन्रदुक्कु स्टार्ट पन्नलाम. सो फ्रेंड्स नम्मलोड इंद इंजी पिकल पन्रदुक्काग फर्स्ट स्टेप्पा नम्म वंदु इंद वेंदयम एडुत्तु वच्चिरुक्कोम इल्लैया. वेंदयम प्लस कडुगु वंदु नम्म वंदु नल्ल ड्राई रोस्ट पण्णिक्कणुम. नल्ल वरुत्तु एडुत्तुट्टु नम्म वंदु तनित्तनिया वरुत्तुक्कणुम. एन्ना वेंदयम वंदु वरुक्कुरदुक्कुल्ल कडुगु वंदु रोम्ब वरुत्तु तींजि पोयिडुम. सो तनित्तनिया रेंडैयुम वरुत्तदुक्कु अप्पुरमा उन्ना से पउडर पड़ी एड़कलो. सो वांग नम इउडर पड़ला. नम्बर वंदयते वरतेक नम्बर फ्लेम वो रोम मीडियम इलेना लो फ्लेम वेको इलेना नमुक तींजी हो. सो पांग नम्बर वंदय वरते वंदय वरतीटो पांग इंतजे प्लेटल पारें अः नमुक पाती नम्बर प्लेटल फर्स्ट नेक्स्ट वो नम्बर कड़ग वो वरतेक पांग नमक वो कड़ग ना वरता नम्बर इतनेकल. तो पारें इत रे नमक वो ना आर्नदा पउडर पड़ी एल. नेक्स्ट वो नम्बर पुलि एचरिया वो तेल ऊरा वचरल कुछ तीर् सेटे ना ऊरा वचरल इत वो तेल ऊरा. सो नेक्स्ट वो नम्बर इंजिया ना वदको अदक और रे स्पून कोकोनट आयिल सेक नहीं वो इतना ना सेकल ना ना सेत पड़ीनाकूँ पिकल ना वो நாம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கை விடாம வதக்கிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேக்கும்போது நமக்கு நல்ல फ्लेवर வரும். அதுக்காக தான் சோ பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து நமக்கு வந்து மொறு மொறுன்னு வரவேண்டாம். அந்த கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் அந்த பதம் காமிக்கிறேன். सो पारें इंजी नमक वो ना मुर मुर नम रोम ब्रउन कलर आगे पन्ना इंब वो फ्लेम आफ पड़ो आफ पड़ा इत ना आर्नदा नम्बर मिक्सि पड़ी एमिक्रे नान मिक्सि पड़े कामिकार नम्बर वो इंजिया मिक्सि जारेजा पुल करेच वोलिया अंदी सेक अरेक अंत कल करेच वी से ना अरेक इो अरेचदा कामिक्रे नान. सो पांग ना इंजी ना अरेचड़ो पांग नेक्स्ट वो अंत इंजी वरतिया पेन एंजम आयिल सेतकल. सो पांग नमुक आयिल हीट आंजा कड़ग सेकल अंजम करीवेपिल सेकल इला कट पड़ी वो पच मिग सेक पच मिग सेद केरफुला नमक वो तरीके अंत सीडा नमक वो वे तरीको अदक नमक वो मिगेल ना वदंगे இந்த டைம்ல இஞ்சி இஞ்சி வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்ல அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சோ பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முளகாய் தூள் சேர்த்துக்கோம். சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து எல்லா புளி தண்ணியும் சேர்க்க கூடாது, நமக்கு புளிப்பு கம்மியா இருந்தா மட்டும் மொத்தமா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மொத்தமா நம்ம சேர்த்துனா நமக்கு வந்து ரொம்ப புளிப்பாயிடும், அதுக்காக தான். ஸோ இதை இப்படியே நம்ம வந்து கொஞ்சமா கிளறிக்கிட்டு அந்த திக் ஆகிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து சால்ட் தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, கொதிச்சு நல்லா திக்காக வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து இஞ்சி பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் பார்த்தி ஆயிலெலாம் தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வீடியோ பண்ணணுன்றதுக்காக கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் நான். அதை நான் வந்து சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இதை வந்து இப்போ சர்விங் பவுலில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஹெவியாக சாப்பிடும்போது இந்த இஞ்சி பிக்கிள் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த ஹெவினஸ் நமக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.